ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து மில்லட் பொங்கல் காரப்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் மில்லட், நான் வரகு அரிசி யூஸ் பண்ணுறேன், கால் கப் பாசிப்பருப்பு போட்டுட்டு 4 கப் தண்ணி, உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் வச்சுருங்க. இப்போ வந்து நல்லா வெந்திருக்கும் உங்களோட வரகு அரிசி. அதில் 1 கப் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணால் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கேஷ்யூ நட், கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், நல்ல மிளகு, அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி, நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இதை வந்து நம்ம ரெடியான பொங்கலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வரகு அரிசி பொங்கல் ரெடி. நீங்கள் இதவே தினை அரிசி, குதிரவாளி எதை வச்சு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இது கூட வந்து சாம்பார் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சாதா கார பொங்கலுக்கு வந்து இது வந்து செம்மையான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வரகரிசி பொங்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.